இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் அதில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 1700 கடந்துள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இஸ்ரேல் ஹமாஸ் முதல்ல இதுவரை 1700 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதா தகவல் கிடைத்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது மரண ஓலங்கள் அந்த சத்தமாகவே கேட்கிறது. அதிகாரப்பூர்வமா என்னென்ன விவரங்கள் இதுவரை தெரிய வந்திருக்கு? பல திடுக்கிடும் விவரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டில் மட்டுமே இஸ்ரேலிய குடிமக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 700 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கடத்தப்பட்டிருக்கிறார்கள். கடத்தப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மூலமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தாலும், கடத்தப்பட்டவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்தாலும், அவர்களுடைய நிலை என்ன, எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. அதே சமயத்திலே இஸ்ரேல் நடத்தியுள்ள பதிலடி தாக்குதல்களில் பாலஸ்தீன பகுதிகளில் கிட்டத்தட்ட 1000 பேர் உயிரிழந்திருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களும் முழுதாக இன்னும் வெளிவரவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், காசா பகுதி முழுவதையுமே இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்துள்ளனர். யாரும் அங்கிருந்து வெளியே வர முடியாது, யாரும் அங்கே உள்ளே செல்ல முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. எகிப்து பகுதியில் உள்ள எல்லை பகுதிக்கு மட்டும் பாலஸ்தீனிய பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே ஆயிரக்கணக்கானோர் பாலஸ்தீனிய பகுதிகளிலிருந்து தங்கள் குடியிருப்புகளை கைவிட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடரும் போது அங்கே தாங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் உயிரிழப்பு ஏற்படும் என்பதால் அவர்கள் தங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு தங்களுடைய குடும்பங்களுடன் எகிப்து நாட்டுக்கு அகதிகளாக செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் ஒன்றாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. அந்த அறிக்கையிலே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தாங்கள் கூட்டாக இஸ்ரேலுக்கு துணை நிற்பதாக கூறியிருக்கிறார். பாலஸ்தீனியர்களின் உரிமைகளை மதிப்பதாகவும், ஆனால் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு முழு உரிமை இருக்கிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் வெள்ளை மாளிகை அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதன் பின்னணியிலே மிகவும் முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாத தாக்குதலிலே உயிரிழந்தோர் இஸ்ரேலியர் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே தாய்லாந்து, நேபாள், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அடக்கம், அதே போல அமெரிக்கர்கள் அடக்கம், பல்வேறு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அடக்கம், தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கூட பலர் இதிலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த நாடுகளிலெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஹமாஸுக்கு எதிராகவும் குரல் எழுந்திருக்கிறது. ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு, ஆகவே அந்த தீவிரவாத அமைப்புக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்கிற அமெரிக்கா மற்றும் அதன் தோழமை நாடுகளின் குரல் தற்போது தென் அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளிலும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. ஏனென்றால் உயிரிழந்தோர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தோர், ஆகவே அந்த நாடுகளிலும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி கணபதி.